ஜுவல் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. இந்த கதையோட முடிவில் நன்மை எது தீமை எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாண்டவர்களில் மூத்தவர் தர்மன், கௌரவர்களில் முதல் ஆள் துரியோதனன். இவர்கள் 2 பேரும் எதிரெதிர் அணியாக இருந்தாலும் துரியோதனனுக்கும் தர்மனுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு சேர ஒரே சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகம் நன்மையானதா இல்லை தீமையானதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை கேட்டு கிருஷ்ணரை நோக்கி இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் போறாங்க. அவங்கள பார்த்த கிருஷ்ணர் அன்போடு இவங்கள வரவேற்கிறாரு. அப்போ இவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, இந்த உலகம் நன்மையானதா தீமையானதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கிருஷ்ணர், 2 அணியும் ஒரே சந்தேகத்தை கேட்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு விஷயத்தில் ஒத்துமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி தர்மனை அழைக்கிறாரு, துரியோதனனை அழைக்கிறார். 2 பேர்கிட்டையும், நீங்கள் போய் பயணம் செஞ்சு என் கிட்ட திரும்ப வந்து ஒரே ஒரு நல்லவன் ஒரே ஒரு கெட்டவன் பார்த்து கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க, உங்களோட கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மனையும் துரியோதனனையும் அனுப்பி வைக்கிறார். இவங்க 2 பேரும் ஒரே ஒரு நல்லவன் ஒரே ஒரு கெட்டவனை தேடி போகிறாங்க. 2 பேரும் திரும்ப வராங்க, யாரையுமே கூப்பிடாமல் வராங்க. அப்போது தர்மன் கிட்ட கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏன் யாரையுமே கூட்டிகிட்டு வரலன்னு. அப்போ தர்மர் பதில் சொல்கிறாரு, நான் போய் பார்த்தேன், எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு நல்லவனை என்னால் கூட்டிகிட்டு வர முடியல, கெட்டவங்களே இல்லை, நான் யாரை கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு தர்மர் பதில் சொல்கிறார். இந்த பக்கம் துரியோதனனை பார்த்து கிருஷ்ணர் அதே கேள்வியை கேட்குறாரு, ஏன் யாரையுமே கூட்டிகிட்டு வரலன்னு. அதுக்கு துரியோதனன், எல்லாருமே தீயவர்களாக இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க, இதில் குறிப்பிட்டு ஒரு கெட்டவனை நான் எப்படி கூட்டிகிட்டு வர்றது, அதே மாதிரி நல்லவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு துரியோதனன் பதில் சொல்கிறார். இவர்கள் பதில் மூலமா கிருஷ்ணரோட உபதேசம் என்னவாக இருக்குது தெரியுமா? உங்கள் மனம் பொறுத்து தான் உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியவாங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல மனதோடு இருப்பவர்களுக்கு எல்லாருமே நல்லவங்களாக தெரிவாங்க. கெட்ட எண்ணங்கள் கெட்ட மனதோடு இருப்பவர்களுக்கு எல்லாருமே கெட்டவர்களாக தான் தெரிவாங்க. ஏன்னா இந்த உலகம் கண்ணாடி போன்றது, நீங்கள் எதை காமிக்கிறீங்களோ அதுவே திரும்ப பிரதிபலிக்கும். இதுதான் கிருஷ்ணரோட உபதேசமாக பதிலுக்கு இருந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.